என்னை பார்த்தா துண்டு போட்டு உட்காரல, அதனால் என்னெல்லாம் உங்களுக்கு விரோதம்னு நினச்சிடக்கூடாது. நானும் ஒரு விவசாயி, நானும் ஒரு வியாபாரியும் கூட. தொழில் வளத்திலே உலகின் மூன்றாவது இடத்தில் இருந்தாலும் தன்னை ஒரு விவசாயி என்று சொல்வதில் பெருமைப்படுகிறார். சரி, என்னுடைய தொழில் பண்ணுற தொழிலிருந்து ஓய்வு பெற்று இந்த விவசாயிகளை 70% மக்கள் இருக்காங்க, விவசாயிகள், விவசாயம், விவசாயத்தை சார்ந்துள்ள மக்கள் 70% இருக்காங்க. இவங்களை எப்படி தரத்தில் மேலே கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லித்தான் ஒரு பெரிய ஆய்வு நடந்துகிட்ருக்கு. சின்ன வயசுலேயே இருந்து அந்த ஆய்வு உண்டு. இப்போ வாய்ப்பு கிடச்சிருக்கு, ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டேன் நான் என்னுடைய தொழிலிருந்து. முதல் கேள்வியே இதே தான், விவசாய பொருளுக்கு விலை நிர்ணயிப்பது யார்? விவசாயியுமே வியாபாரிகளும் ஓடிட்டுருக்காங்க. இப்போது வெங்காயம் வேணும்னு வியாபாரிகள் விவசாயியை துரத்திக்கிட்டு இருக்காங்க. விலை இறங்கி போச்சா இவங்களுக்கு விற்க முடியல, வியாபாரியை துரத்துறாங்க. விலை ஏறி போச்சா வியாபாரி கொடுக்க மாட்டேங்கிறான், இங்கே அவங்க நுகர்வோரை போய் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, இவங்க துரத்துறாங்க. இது சர்க்குள்ளேயே போயிட்டுருக்கு. இன்றைக்கி எடுத்துக்கிட்டு இருக்கிற தலைப்பு, இந்த பண்ணுற விவாதம், இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு மிக 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 முக்கியமான ஒரு தலைப்பு. பஷீர் அண்ட் கம்பெனி இவங்க சொன்னாங்க, வியாபாரிகள் இல்லாமல் விலையை நிர்ணயிக்கம் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க நேரடியாக கன்சியூமர்கிட்ட இருக்காங்க, நுகர்வோர்கிட்ட இருக்காங்க. அவங்க அங்கே அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுக்கு என்ன விலைக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நிர்ணயம் பண்ண வேண்டிய வேலை. எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க அவங்க விலையை? எந்த விரல் ஒரு விலை பொருள் எடுத்துட்டாலும் சரி, இன்றைக்கி கன்சியூமர் ப்ரைஸ் என்ன, அந்த எது நியாயமான ப்ரைஸ், அவங்க அப்போது அந்த ப்ரைஸை வச்சுக்கிட்டு வியாபாரிகளுக்கு என்ன வேணும், எங்களுக்கு இவ்வளோ லாபம் இருந்தால் கட்டுப்படி ஆகணும், அப்போது இவங்களுக்கு என்ன வேணும், இவங்களுக்கு என்ன வேணும்னு இன்றைக்கி கேட்டால் வெங்காயம் போட்டவங்க வாய் திறப்பாங்களா? இன்றைக்கி 25 ரூபாய் கிடை விற்குதுன்னு சொல்லி பஷீர் சொன்னார், 25 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிக்க தயார். இன்றைக்கி ஒரு ஏக்கரில் 8 டன்னு சாதாரணமாக விளையும், வேண்டாம் 7 டன்னு வச்சுக்கிட்டால் கூட ஒரு நல்ல லாபம் கிடைக்கும், 70 நாளில் கிடைக்கும். சரி, அப்படிப்பட்ட விலை அவங்க ஒரு லாபத்தை அவ்வளோ பெரிய அபரிதமான லாபம் அப்படின்னு சொன்னால் அதே லாபம் வந்துக்கிட்டே இருந்தால் நல்லா தான் இருக்கும். சரி, என்ன ஆகுது, விலை உயர்வு இன்றைக்கி மார்க்கெட்டில் 35 ரூபா 40 ரூபாய்க்கு விற்கிறதுன்னு சொல்லி சொன்னார். விலையை பார்த்து வாங்க வேண்டிய சூழலில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க 40 ரூபா 50 ரூபா அப்படின்னு சொன்னால், ஒரு கிலோ வேணும் அப்படின்னா 40 ரூபாயா வேண்டாம் வேண்டாம் ஒரு 250 கிராம் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வர்றோம். இது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, எல்லோரும் இதை கவனிங்க, முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, ஒரு குடும்பத்தளவி ஒரு கிலோ வாங்குற இடத்துல 250 கிராம் வாங்குறான்னா அப்போது கன்சம்ஷன் கம்மியாக போச்சு. இங்கே உற்பத்தியாளருடைய நிலைமை என்ன, இன்றைக்கி வைக்கிற விலையை நினச்சிக்கிட்டு இன்னும் நிறைய போடுவார், விவசாயி போட்டே இருப்பார். உடனே சப்ளை டிமாண்ட் இதுக்குள்ளே தான் அடங்கி போச்சு. இந்த விவாதமே சப்ளை அண்ட் டிமாண்டுக்குள்ளே அடங்கி போச்சு. கன்சியூமர் விலை அதிகம்னாலும் கம்மி பண்ணிட்டாங்க வாங்கிறத. விவசாயி விலை அதிகமாக இருக்குன்னு இங்கே உற்பத்தி, விவசாயத்தில் ஒரு பயிர் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தக்காளியவே எடுத்துக்கிறேன் நான், ஒரு ஏக்கரில் நம்ம நாட்டு தக்காளி வச்சா ஒரு 10 டன் வரும், ஆப்பிள் தக்காளி வச்சா ஒரு 20 டன், அதுக்கு என்ன செலவு, 1 லட்சம் ஆகுமா 20 டன் எடுக்கிறதுக்கு, 6 மாதம் கால அவகாசமா அந்த 20 டன் ஒரு பயிர், விவசாயி கொஞ்சம் அனுபவம் இருக்கிறதுனால சொல்கிறேன் நான், 1 லட்சம் ரூபா. அப்போது அவருக்கு காஸ்ட்டு 20 டன்னா ஒரு ஏக்கர் ஒரு கிலோவுக்கு 5 ரூபா ஆகுது அவருக்கு காஸ்ட். அப்போது அவருடைய லாபம் என்ன இருக்கணும், வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா நெட் ப்ராஃபிட் குறைந்தபட்சம், அதிகபட்சம் சம்பாதிச்சா சந்தோஷம். அதுக்கு அந்த 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கு 20 டன் கான்ஸ்டண்ட்டாக எடுக்க முடியுமா முடியாதா, அதுக்கு விஞ்ஞானம் தொழில்நுட்பம் ஐயாலாம் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. 2 கிராப் எடுக்கலாம், வேற ஒரு மாற்றுப்பயிர் தக்காளி எடுத்துகிட்டு ஒரு உளுந்து போடலாம், ரெண்டும் சேர்ந்து 1 லட்சமா. இது வந்து சப்ளை அண்ட் டிமாண்ட், மார்க்கெட் டிமாண்டை பொறுத்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் 10 ரூபா அவங்களுக்கு விவசாயி கொடுத்துட்டா ஒரு 10 கூட பேக்கேஜிங் கண்டிஷனில் கொண்டு போய் வியாபாரிகிட்ட கொடுத்துருவாங்க. வியாபாரிங்க என்ன லாபம் வச்சுக்கணும்,
கன்சியூமருக்கு என்ன வேலை கொடுத்தா குறைவில்லாமல் அந்த குடும்ப தலைவி வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். 1,25,00,000 ஃபேமிலி இருக்கு தமிழ்நாட்டில். ஒரு ஃபேமிலி ஒரு நாளைக்கு 300 கிராம் தக்காளி சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கலாம். அப்போ 300 கிராம் தக்காளிக்கு என்ன வேண்டி இருக்கு, என்ன உற்பத்தி ஒரு நாளைக்கு வர வேண்டியிருக்கு, அந்த உற்பத்தியை மீட் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு எவ்வளோ கிலோ வேணும்னு இவங்களுக்கு கணக்கு வேணும். இவங்களுக்கு கணக்கு இருந்ததுன்னா எங்களுக்கு இவ்வளோ கிலோ உற்பத்தி பண்ண கொடுங்க ஐயா, டெய்லி இவ்வளோ வேணும், நீங்கள் இவ்வளோ கொடுங்க, நீங்கள் இவ்வளோ கொடுங்க, இந்த ஒரு சிஸ்டம் வந்துருச்சுன்னா பிரச்சனையே முடிஞ்சுது. இதில் இவங்க கேட்கலாம், நாங்கள் ஐயா நாங்கள் என்ன தப்பு பண்ணிகிட்ருக்கோம்னு எங்களுக்கு தெரியலேன்னு சொல்லுவாங்க. அதேமாரி அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கும் தெரியலேன்பாங்க. இதில் யாருடைய தவறு இருக்குது? இதுக்கு யாரையும் யாரையும் குறை இன்றைக்கி சொல்ல வேண்டாம். நம்ம விவசாயிகள் ஒன்று சேருவோம், அவங்க சொன்னாங்க ஒன்று சேர்ந்தால் எதையும் சாதிக்க முடியும். பின்னாடி வர்ற காலத்தில் 10 வருஷம் சொன்னார் ஐயா, சொன்னார் தேவையில்லை, ஒன்று சேர்ந்தால் 3 வருஷத்தில் பண்ண முடியும். 3 வருஷத்தில் பண்ண முடியும். 4வது வருஷத்துலேருந்து ஒவ்வொரு விவசாயியும் 1 ஏக்கரில் 1,00,000 லாபம் பண்ணுறான். அவங்களுக்கு தண்ணி பத்தலையா? தண்ணி கொடுக்கறதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தண்ணி இருக்குது, வேற எங்கேயுமே போக வேண்டாம். அவங்களுக்கு உண்டான உற்பத்தி எப்படி எடுக்கிறதுங்கிறது தொழில்நுட்பத்தை கொடுத்துடலாம், ஸோ விளைய வச்சிடலாம். விளை வச்ச பொருளுக்கு விலை இருக்குது, எல்லோரும் நல்லா சம்பாரித்து நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய நல்ல முறையை பண்ணுங்கள். மக்கள் டிவி காரங்களுக்கு நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.